வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. ஸோ பிரியாணி செஞ்சுருக்காங்க அண்ட் பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவரியாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரைட் சிக்கன் பீஸு. ஸோ இது ரெண்டோட ப்ரைஸ் வந்து கைஸ் வெல்கம் பேக். இது கட்டுங்க. ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாஸ்க் போட்டு சுத்துங்க. நான் சரி வீடியோக்காக மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ண சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. நான் அந்த வகையில் ஃப்ரைட் சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், இப்போ ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு யூனிக்காக இருக்கணும். அண்ட் நம்ம ஆடியன்ஸ் அதை பற்றி விரும்புவீங்க போது ஃப்ரைட் சிக்கனில் பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் அதை வந்து ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. சாய்பாபா காலனியில் ஆர்பி காம்ப்ளெக்ஸ் நம்ம பாம்பே டேங் ஷோரூம் பக்கத்துலேயே B2B ஃப்ரைட் சிக்கன், கம்ப்ளீட்டாக ஃப்ரைட் சிக்கனு, ஹாட் டாக்ஸு, அப்புறம் விங்ஸு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்ஸ் இருக்குது. அண்ட் நிறையா ஆஃபர்ஸும் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 199 ஒரு சூப்பர் காம்போ பார்த்தேன். அண்ட் இந்த மாதிரி பிரியாணியில் ஃப்ரைட் சிக்கன் வச்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுறது தான் வந்திருக்கும். லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அந்த பாம்பே டைங் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாங்க போய் ட்ரை பண்ணிடலாம். அண்ட் டைனிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டேக்அவே தான் இருக்கும். நீங்கள் இங்கேயே வந்து வாங்கினீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் இருக்கிற கமிஷனை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எல்லா வியூவர்ஸ்க்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆர்பி காம்ப்ளெக்ஸில் கீழே ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ நான் உள்ளர போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குங்கிறது. ஸோ ஒரு டேக்அவே செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்தோடனே மெனு இருக்குது. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நிறைய வாட்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். சரி நேரிலே வந்து ட்ரை பண்ணிடலாம். ப்ரோ பிரியாணி ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க. ப்ரோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி இந்தியன் ஸ்டைலில் ஃபஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு மூணு ட்ரையல் பார்த்து நல்லா மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஹாட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலையும் அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் ஸ்டைலையும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, வேறு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் 30-50% போயிட்டுருக்கு. அப்புறம் லைவாக வாக்கின் வர கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி 20-25% வாக்கின் கஸ்டமர் எல்லாருக்குமே ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட பக்கெட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 10 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 199 போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் ஹாட் விங்ஸ், 4 பீஸ் லாலிபாப், 2 பீஸ் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து ரெகுலர் காம்போ. இதுவும் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி என்ன எனி டைம் வந்தால் ரெகுலராக கிடைக்கும். வந்தாலும் கிடைக்கும். அண்ட் டைமிங் ப்ரோ? டைமிங் வந்து காலைல 11-11. ஸோ லாக்டவுன் டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இருக்குது, அதே டைமுக்கு நம்ம யூஸ்வலாக போயிட்டு இருக்கோம். நம்ம நம்பர் மெனுவில் இருக்குது, அதில் கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டுருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் பற்றி கரெக்டாக சொல்லிடுங்க ப்ரோ, ஏன்னா நானும் அந்த பாம்பே டைங் பக்கத்தில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்எஸ்ஆர் ரோட்டில் வந்து ஸ்டார் ஜிம் அப்புறம் பாம்பே டைங் பக்கத்தில் கரெக்டாக இருக்குது. அண்டர் கிரவுண்டில் நம்ம கீழே இருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டேக்அவே மட்டும்தான், டேக்அவே ஆன்லைன் டெலிவரி கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே வரவங்க எல்லாமே டேக்அவே கான்செப்டுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ ப்ரோ. எத்தனை நாளாச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஐட்டம்ஸாக டிஸ்பிளே வச்சு சாப்பிட்டு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னங்கிறது சொல்லிடுறேன். ஸோ இந்த ஐட்டத்துலேருந்தே வரேன். க்ராப் லாலிபாப்பு, ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, ஃபிஷ் பாப்கார்ன். நார்மலாக சிக்கன் பாப்கார்ன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிஷ் பாப்கார்னு, லாப்ஸ்டர் பைட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மட்டன் மோமோஸு, ஒன்று வந்து ஹரியாலி சிக்கன் மோமோ. ஸோ ரெண்டுமே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்ஸு, போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸு. அண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பீஸ். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃப்ரைட் சிக்கன் பண்ணியிருப்போம், அதில் பார்த்திங்கன்னா எந்த மசாலாவும் இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் போட்டிருக்காங்க. ஸோ பாப்கார்ன் இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பாப்கார்ன், நல்ல ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி. அதில் தந்தூரி மயம் எக்ஸ்ட்ரா வருது, இது நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். லாலிபாப்பு, ப்ரௌனி, விங்ஸு. அண்டு இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான ஐட்டம், ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. ஸோ பிரியாணிலேயே வந்து உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் வச்சு தராங்க. அண்ட் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்ஸோட பிரியாணி வேணும், இல்லை விங்ஸோட பிரியாணி வேணும், அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரைட் சிக்கன், நல்லா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், நல்லா பெரிய பெரிய பீஸ் 4 பீஸ் போட்டிருக்காங்க, லெக் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் லவர்ஸ்க்காக பன்னீர் மின்ட் பர்கர். அந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மின்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ வெஜ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்.
அண்ட் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பர்கர். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட டவர் பர்கர் வேணும், ஜம்போ பர்கர் வேணும், இல்லை எக் பர்கர் வேணும், எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அண்ட் சாக்கோ லாவா கேக், அப்புறம் மெயின் ஐட்டத்தை மறந்துட்டோம், சாக்லேட் மோமோஸ், மில்க் ஷேக்கும் இருக்குது. ஸோ இத்தனை ஐட்டம் இன்றைக்கி சாப்பிட்டு திருப்பி உடம்பு ஏற்ற போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு இதில் ப்ரோ ஃப்ரைட் சிக்கன்லேயே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கன், ஸோ லெக்கே எடுத்துடுறேன், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய ஃப்ரைட் சிக்கன் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே லேயர் வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, பட் அந்த ஒரு லைட்டாக ஒரு மசாலாவோ சரி வேறு எதுவுமே போடாமல் உங்களுக்கு ஒரு சப்புன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மசாலா போட்டிருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட நான் ரெகுலராக பாப்கார்ன் வாங்குவேன், ஸோ பாப்கார்ன் பிடிச்சி போய் தான் இவங்ககிட்ட இது ட்ரை பண்ணான்னு சொல்லி கேட்ட போது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெக்கை கிடச்சிடலாம். சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. ஆக்சுவலி நார்மலாக இந்த ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடும் போது அந்த ஸ்லோமோ ஷாட்டுக்கு மாண்டேஜ் போடுவேன், பட் அந்த கடிக்கிற சவுண்டு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நான் பாப்கார்ன் சிக்கன் காட்டும் போதே காட்டுறேன், நல்லா இருந்தது. அண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ளஸ்ஸே வந்து அந்த மேலே போட்டிருக்கிற மசாலா தான், மசாலா சூப்பராக இருக்குது. அண்ட் மஸ்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெஜ் பர்கர், பன்னீர் மின்ட் பர்கர். ஸோ இதில் காட்டுறேன், சீஸ் போட்டு நல்லா மயோ சஃபிஷியண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ சீஸ் அண்ட் மயோ. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த இந்த சைட்லேருந்தே கடிப்போம். நார்மலாக அந்த பன்னீர் பர்கரில் பார்த்தீங்கன்னா பன்னீரை மேஷ் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த லேயரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேட்டி மாதிரியே தெரியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயோட ஃப்ளேவரும் அந்த பேட்டியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அந்த மேலே மின்ட் போட்டு கோட் பண்ணியிருக்காங்க, சாப்பிடும் போது அந்த பன்னீர் மேலே மின்ட் வர மாதிரி நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ மொத்தம் மூணு டெசர்ட் இருக்குது, சாக்லேட் மோமோஸும் நான் டெசர்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மோமோஸ் போயிடலாம், அதுக்கப்புறம் லைட்டாக காரமான ஐட்டம்ஸ் போடலாம். ஸோ சாக்லேட்டோட அந்த ஜூஸே அப்படி ஒழுகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல தக தக தகன்னு சாப்பிடணும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு அண்ட் லேயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாக்லேட் ஃபுல்லாகவே லேயர் ஆகிருக்குது. நார்மலாக உள்ளார ஜஸ்ட் ஒரு பீஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்துருவாங்க. கேட்பரி சாக்லேட் சாப்பிடுவீங்க, அந்த எக்லாஸ் மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளார அந்த ஜூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சாக்லேட் மோமோஸ் வந்து மஸ்ட் ட்ரை. இந்த குழந்தைங்களுக்கும் சரி நிறைய பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி காரமாக சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து இவங்க மயனீஸில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், ஸ்டாண்டர்டாக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு தெரியும் இந்த கவுச்சி வாடை அடிக்கும், இது அது இல்லாமல் அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பாப்கார்ன். ஸோ சிக்கன் பாப்கார்ன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிஷ் பாப்கார்ன். ஸோ இதுவும் வந்து மைனஸில் எடுத்துலாம். அண்ட் மைனஸ் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு ஃபிங்கர்ஸாக வேண்டாம், இந்த மாதிரி நிறையா பீஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் பாப்கார்ன் போய்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர், லாப்ஸ்டர் பைட்ஸ், பேர் மறந்து மறந்து போகுது. நார்மலாக கிறிஸ்பி ஐட்டம்ஸில் வந்து லாப்ஸ்டர் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ லாப்ஸ்டர் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா சீஸியாக போட்டிருக்காங்க, கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா டொமேட்டோ சாஸ் டிப் பண்ணிக்கிறேன். இது என்ன? ஸோ டொமேட்டோ சாஸ் டிப் பண்ணிடுறேன். அந்த லாப்ஸ்டரோட ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது. ஸோ லாப்ஸ்டருக்குமே உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருக்குது, நல்லா சீஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரைஸ் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. ஸோ பிரியாணி செஞ்சுருக்காங்க அண்ட் பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவரியாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரைட் சிக்கன் பீஸு. ஸோ இது ரெண்டோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட் 150 வரும். ஸோ நீங்கள் எம்டி பிரியாணி வாங்கிட்டு எனக்கு ஸ்ட்ரிப்ஸ் வேணும் அந்த மாதிரி நல்லா நீங்கள் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஸ்ட்ரிப்ஸ் சாப்பிட பிடிக்கும். அண்ட் பிரியாணி இவங்க 4-5 வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த ஃப்ளேவர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரியாணி எடுத்துலாம். பிரியாணி நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்குது. ஸோ ரொம்ப குழையாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன வேணும்னா ஃப்ரைட் சிக்கன் பிரியாணிங்க போது ஃப்ரைட் சிக்கனே எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஓகே, ஃப்ரைட் சிக்கன் சிக்கனோட சிக்கன் இந்த மசாலாவோடு எடுத்து வச்சுட்டு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா தராங்க, பட் ரைத்தாலாம் நம்மளுக்கு தேவையில்லை, பட் அப்படியே ஃப்ரைட் சிக்கனோட எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸோட வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரிப்ஸோட வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் போன்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பிரியாணி வந்து நல்லாயிருக்கு. நார்மலாக நம்மளுக்கு தெரியும் ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது, பிரியாணி நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது.
அண்ட் நான் ஃப்ரைட் சிக்கன் வாயில் கிடைக்கும் போதே ஒரு சவுண்ட் வந்திருக்கும். நல்லா இப்போ வந்து ஒரு 20 minutes ஆச்சு நம்ம ஷூட் மாண்டேஜ் எடுக்கிற வரைக்கும், அது வரைக்குமே நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நார்மலாக அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ ரெண்டு மோமோஸ் இருக்குது, ஹரியாலி அண்ட் மட்டன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் சாஸ் மோமோக்குண்டான ஒரு கார்லிக் சாஸ் அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மோமோஸ். மட்டன் மோமோஸ் தான் சூப்பராக இருக்கு. அண்ட் அந்த உள்ளார் போட்டிருக்க லேயர் வந்து நல்லாயிருக்கு. மெயின் ஃப்ரைட் மோமோஸில் வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல ஃப்ரைட் மோமோஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அது மேலே இந்த சாட் மசாலா போட்டுருவாங்க, பட் இல்லை அந்த கார்லிக் சாஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் கார்லிக் சாஸ் வந்து நல்ல ஃப்ளேவரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதில் போவோம், பாப்கார்ன் சிக்கன் போயிடுவோம் பக்கத்துலேயே இருக்கனால. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் பாப்கார்னில் ஒரு 20 piece பக்கம் வருது, சஃபிஷியண்டாக இருக்குது. அண்டு 20 piece எல்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த தந்தூரி மயோ, எங்களோட ஃப்ளேவர்ட் தந்தூரி மயோ எடுத்துக்கலாம். இது நீங்கள் தனியாக இந்த டிப்பு வாங்கிக்கலாம். தந்தூரி மயோ நல்லாயிருக்கு. அண்ட் பாப்கார்ன் சிக்கனோட குவான்டிட்டி வந்து சூப்பர் குவான்டிட்டி. ஸோ லார்ஜ் பாப்கார்ன் வித் ஃப்ரைஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா நம்ம பார்ட்டி பண்ணும் போது அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பாப்கார்ன் வந்து மஸ்ட் ட்ரைமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌனி. ஸோ ப்ரௌனி ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க, பறந்துருக்கோம், அதெல்லாம் ப்ளூபர்ஸில் வரும். ஸோ நல்ல ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனி. ப்ரௌனிஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அண்ட் இவங்களே இது செய்கிற ப்ரௌனி இது, நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் வாங்கும் போது ப்ரௌனி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஒரே ஃப்ளேவர் ப்ரௌனி தான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதுலேருந்து போவோம்னா, சிக்கன் மோமோஸ். ரெண்டுக்குமே மட்டனுக்குமே சிக்கனுக்குமே ஃப்ளேவர் வந்து நல்லா வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்டார்ட் பண்ண மெத்தட் நல்லாயிருக்கு. ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் சொன்னாங்க ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அண்டு நார்மலாக உங்களுக்கு மோமோஸில் தெரியும், உள்ளார வந்து மீட் வைக்கும் போது அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இறங்கணும். அண்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு இதுலையுமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டு இப்போது கேட்டேன், எதர்ச்சியாக கேட்டேன், இந்த மாதிரி ப்ரோ இப்போ வெஜ் லவர்ஸ் இருக்காங்க, இல்லை சில பேர் வந்து ஃபிஷ் மோமோஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டால், ஃபிஷ் இருக்குது, ப்ரான் இருக்குது, அண்ட் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வெஜ் ஷேஷ்வான், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் மெனு ஷார்ட்ஸ் மட்டும் கடைசியில் போட்டுறேன் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு மெனுவில் இருக்கிற எல்லா ஐட்டம் வித் ப்ரைஸோடு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் போகலாம் ப்ரோ, நெக்ஸ்ட் இதில் போகலாம், நிறைய ஐட்டம் இருக்குது. லாலிபாப், கிராப் லாலிபாப், நல்ல ஒரு கிராப் லாலிபாப். அந்த கிராபோட ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது. அண்ட் நல்லா குக்காக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரை பண்ணாலுமே கரெக்டாக அந்த பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட் வைக்கிறோம் அப்படின்னா சமைக்க தெரிஞ்சால் தான் அது வைக்கணும். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவரை வந்து பார்த்திங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்ட்டு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாவா கேக். ஸோ லாவா கேக் லைட்டாக அப்போவே சாப்பிட்ருந்தோன்னா இனி சூப்பராக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மெல்ட்டிங் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அப்படியே எடுத்துடலாம். மஸ்ட் ட்ரை இந்த லாவா கேக். அண்ட் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா, இது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் ஃப்ரைட் சிக்கன் பர்கர் தான், நிறைய பேர் போன் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பீஸ் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்தோ கடிக்கலாம், கடிக்கிற இடத்துலேருந்து கடிக்கலாம். இவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டியாக வந்து இவங்களோட ஃப்ரைஸ் தான். நார்மலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராவாக ஃப்ரை பண்ணி அல்லது மசாலா போட்டு கொடுக்க மாட்டாங்க, பட் இவங்களுக்கு மசாலா நல்லாயிருக்கு. அண்ட் பர்கரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் மயனீஸ் வந்து நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்து மில்க் ஷேக் முடிச்சுட்டு அப்படியே ஃபைனல் ரிவ்யூ கொடுத்தேன்னா, மில்க் ஷேக் எப்போவுமே குலுக்கிடுங்க, அதுதான் பெட்டர். ஸ்ட்ராபெரி அண்ட் சாஃப்ரான் மில்க் ஷேக். ஸோ மில்க் ஷேக் அப்படியே எடுத்துலாம். அண்ட் மில்க் ஷேக் நல்ல ஒரு பாட்டிலில் நல்ல சஃபிஷியண்ட்டாக ஒரு குவான்டிட்டி. ஸோ ஃப்ரைட் சிக்கனெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ப்ரௌனியோ கேக்கோ இல்லைனா மில்க் ஷேக் இருக்கணும். அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குது. ஸோ இங்கேயே வந்து நான் ஃபைனல் ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்தது, பட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் போயிடுங்க. அண்ட் பிரியாணி வந்து நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பிரியாணி ப்ளெயினாக வாங்கிட்டு கூட ஸ்ட்ரிப்ஸோ பாப்கார்னோ, ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பாப்கார்ன் பிரியாணி பிடிக்கும். ஸோ பாப்கார்ன் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோமோ சூப்பராக இருந்தது, ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்து நல்லா டைட்டாக ஒட்டி தர மாதிரி தராங்க. அண்ட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து
இருக்கிற ஃப்ரைட் பிராண்ட்ஸ் கிட்ட வர இவங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. ஸோ அண்ட் சாய்பாபா காலனியில் நல்ல நேம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோலையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேலே ரேட்டிங்ஸே வந்து 4.3 4.4 இருக்குது. ஸோ அந்த ரேட்டிங்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக பிடிச்சி தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம ஆளுங்க தான் தெரியுமே அவங்களுக்கு, கண்டதெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வீடியோலாம் கமெண்ட் பண்ணுற ஆளுங்க இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. மோமோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃப்ரைட் சிக்கன் மஸ்ட் ட்ரை. அண்ட் 199 ஒரு ஆஃபர் சொன்னாங்க. அந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப்ஸு, 4 விங்ஸு, 4 லாலிபாப். ஸோ இது சேர்ந்து வந்து 199, சூப்பரான ஒரு டீல். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் 4 வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் 350-360 அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ப்ரோ நம்ம நிறைய பேர் வாக்கின்ஸ் வராங்க, எங்களுக்கு மெயினாக வாக்கின்ஸ் வந்தால் தான் வந்து பெனிஃபிட்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாக்கின் வர கஸ்டமர்ஸ்க்கு 20-25%. ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆஃபர் அவைல் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது. நிறைய பேர் இங்கே வந்து ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணியும் ஃப்ரைட் சிக்கனும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கீழே வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதாவது ஃபீட்பேக்ஸ் வச்சுனாலும் அவங்ககிட்டே சொல்லிடுங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ், இப்போ இந்த மசாலாவில் வேறு ஏதாவது ஃப்ளேவர் கொண்டு வரலாமா, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எதாவது ஃப்ரை பண்ணி வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு வரலாம், அவங்ககிட்டே நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா இனோவேஷன் பண்ணும்போது தான் நிறையா புது பிராண்ட்ஸ் உருவாகும், புது ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப். பை பை.